அப்படின்னு நான் புடலங்கா கொடியிலேருந்து போடுறேன். இங்கே பாருங்க, ஒன்று ரெண்டு, அப்படியே வந்தால் மூணு, ஒன்று நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது, இதா பத்து. சரியா, நான் போட்ட பந்தல்லையும் இவ்வளவு அழகாக காய்கள் வந்திருக்கு. இந்த புடலங்கா குடி பத்து பத்து காய். சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ், சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். எப்படி இருந்தது என்னோடய புடலங்காய் பந்தல்? இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி காய்கள் இருக்கிறதுக்கு வந்து ஈஸியாக கிச்சன்லேயே ரெண்டு ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசர் நான் தயார் பண்ணினேன். அப்புறம் வந்து இந்த லாக்டவுனில் நான் போட்ட பந்தல் பாருங்கள், பழைய ஒயர்லாம் வச்சு. வாங்க, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட்டு இவ்வளோ அழகான இந்த பந்தலில் இந்த கொடி படர்ந்து வந்துச்சுன்னா வெயிட்டு தாங்குமான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. முதல் காய் வந்தோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆச்சு, இதுதான் ஃபஸ்ட்டு காய். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தலைஞ்சு வந்துச்சு. அப்போ நல்ல மழை காலம், அதனால் வந்துட்டு இந்த கனஜீவாமிர்தம் அமிர்தக்கரைசல்லாம் என்னால் தயாரிக்க முடியல. அதனால் இந்த வாழைப்பூ வேஸ்ட்டில் வச்சு ஒரு ஃபெர்டிலைசர் போட்டிருக்கேன் சேனலில் அது. அப்புறம் கிச்சனில் காய்கறிகள் அன்னன்னைக்கு விளையிற வர்ற வேஸ்ட்டு காய்கறிகள்லேருந்து ஒரு ஃபெர்டிலைசர் அது. அப்புறம் வந்து இந்த பீகார் விவசாயிகள் தயாரித்த அந்த காப்பர் கம்மியும் தயிரும் சேர்ந்த ஒரு ஃபெர்டிலைசர். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீன் கொடுக்கல, பாருங்கள் நீங்கள் சேனலில் போய். இதெல்லாம் மாறி மாறி நான் கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல செடி மேலே வந்துச்சு, பூக்கள் வந்துச்சு, அப்புறம் நிறையா பட்டாம்பூச்சி வந்துச்சு, அப்புறம் நிறையா பிஞ்சுகள் வச்சு. எனக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பத்து காய் ஹையஸ்ட்டு, ஆனால் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு காயாவது இந்த ரெண்டு மாதமும் எனக்கு கொடுத்துட்ருக்குது. இது வந்துட்டு நாட்டு புடலை நம்ம அக்ரி யூனிவர்சிட்டியிலேருந்து சீடு வாங்கினேன். இந்த புடலங்காய் வந்து இந்த நார்த்தில் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த புடலங்காயும் கொத்து கொத்தாக காய்ச்சதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் மேக்ஸிமம் ஒரு 50-60 காய்கிட்ட மேலே காமிச்சிருச்சு. அப்புறம் வந்து பாம்பு புடலை இருக்காது, இது வரைக்கும் நான் சேனலில் போடாமல் அப்படியே சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். சீக்கிரமாக பாம்பு புடலை பற்றின வீடியோவும் நான் போடுறேன். இது ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு காய் வந்து இன்றைக்கி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா இது முற்றிலும் உண்மை, 100% உண்மை. இந்த தயிர் காப்பர் ஃபெர்டிலைசர், அப்புறம் இன்னொன்று வந்துட்டு அந்த வாழைப்பூ ஃபெர்டிலைசர், காய்கறி கழுவு, இது உடனடியாக 2-3 நாள்லேயே செஞ்சு போடுற உரங்கள் தான் இது எல்லாமே. ஒரு 10 ரூபா அந்த தயிருக்காக மட்டும்தான் செலவு பண்ணுறோம், அப்புறம் நாட்டு சர்க்கரை, மற்றபடி எந்த செலவுமே இந்த மூணு உரங்களுக்கும் இல்லை. அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். இந்த பப்பாளி வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எனக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே பழங்கள் கொடுத்துட்ருக்கு, அதுலேருந்து ஒரு 3 பழங்கள் இன்றைக்கி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு சமைக்கிறதுக்கு வச்சுட்டு அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்தக்காரங்களுக்கு அப்படின்ட்டு அப்படி கொடுத்துட்றது தான். நீங்களும் இந்த மூணு ஃபெர்டிலைசரை கண்டிப்பாக ஏதாவது ஒரு செடியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதோடய சக்ஸஸ் ரேட்டை வந்து கட்டாயம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸி இந்த மூணுமே. அதனால் பழைய புளிச்ச தயிரோ காய்கறி வேஸ்ட்டோ எதையுமே தூக்கி போடாமல் கட்டாயம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஃபெர்டிலைசர்ஸ் தானே, அதனால் வந்துட்டு யாராவது மாதிரி தேடிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெளுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.